நேத்து தாங்க சிறப்பான சம்பவம் நடந்துச்சு. வேற லெவல்ல பைக் ஓட்டுறாங்க. என்னோட காசு லவ் யூ கேர் எஃப். இப்படி ஓட்டினா தான் நல்லா இருக்கும். இந்த பாருங்க, இப்படி புடிச்சுக்கிட்டு இப்படி ஓடிடலாம். வரும்போது நிப்பாட்டு வாங்க, அதுக்குள்ள ஃபைன் நீங்க கட்டிட்டு போயிடலாம். கிங்கு கையாட்டிட்டு போனாரு. பாருங்க, அஞ்சப்பர் செட்டிநாடு ரெஸ்டாரண்ட். பிரபுதேவாவும் லைலாவும் ஒரு படம் நடிச்சாங்களே. வார்த்தைக்கு முன்னாடி லாஸ் எடுத்துக்கிடுவோம், ஏன்னா நாங்க நிறைய செகில படம் பார்ப்போம். ஹேண்டிகிராஃப்ட் கடைக்கு வந்தீங்க? இது ஹேண்டிகிராஃப்ட் இல்ல, ஹேண்ட் கிராஃப்ட். ஹேண்டிகிராஃப்ட், ஹேண்ட் கிராஃப்ட், ஹேண்டிகிராஃப்ட். ஐயோ, ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராயல் 92 ரைடர்ஸ். எங்க இருக்கும் பாருங்க, கிரேட் மலேசியாவில் இருக்கும். வேற லெவல், மூணாவது நாள் மலேசியாவிலங்க. காலையில் எழுந்திரிச்சிட்டேன். நேற்று தாங்க சிறப்பான சம்பவம் நடந்துச்சு. வீடியோக்குள்ள போகிற முன்னாடி அது சிம்பிளாக சொல்லிட்டேன். எனக்கு அப்படியே இப்போ வரைக்கும் உங்கள்கிட்ட சொல்லணும்னு அவ்வளோ ஆர்வமாக இருக்கு. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா ரம்ஜானுக்கு முந்தின நாள் போல இருக்கு. இந்த ஊரில் பட்டாசு தீபாவளி மாதிரி பொழிச்சு எடுக்கிறாங்க. பட்டாசு போட்டுக்கிட்டே இருக்காங்க எல்லா பில்டிங்லையும். வான வேடிக்கை. இப்போ நாங்கள் வந்து 40வது பில்டிங், 30வது பில்டிங், 24 பில்டிங் இருக்குமா, நாங்கள் கீழே எட்டி பார்த்து வடவடிக்கை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அது ஒரு டிஃப்ரெண்ட் அனுபவமாக இருந்துச்சு எனக்கு, சரிங்களா? ஒன்று. ரெண்டாவது, அந்த ஸ்ட்ரீட் எல்லாமே பிஸியாக இருக்குது. எல்லா கடையும் 24, அதாவது மிட்நைட் ஃபுல்லாக திறந்துருக்கு. நானும் போய் ரைட்டு, நமக்கு தூக்கம் தான் வரல, ஏன்னா தூங்குறதுலாம் ஊரில் போய் தூக்கிக்கலாம், எவ்வளோ நேரம்னாலும் தூக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே போயிட்டேன். போயிட்டு அங்கே ஒவ்வொரு தெருவாக சுற்றுறேன். ஒவ்வொரு தெருவுலையும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பைக்கை ஓட்டுறாங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி பைக்லாம் இருக்குல்ல, ஸ்கூட்டர் மாதிரிலாம் இருக்குல்ல, ஏராக்ஸு, இதில் என்னமோ ஹோண்டா எமகாவில் அப்படி இப்படின்ட்டு இருக்கு. எல்லாமே டாப் ஸ்பீடு பயங்கரமாக போகுதுங்க. சூப்பராக இருந்துச்சு அந்த ஒவ்வொரு வண்டியும் போகிற ஸ்பீடு எல்லாத்தையும் பார்த்துட்டு செம என்ஜாய்மெண்ட். நான் நைட்டு கிட்டத்தட்ட 3 மணி ஆகிடுச்சிங்க. ஒவ்வொரு கடையாக போய் சாக்லேட்டு ஐஸ்கிரீமு அப்படி இப்படின்னு சாப்பிட்டுட்டு என்ன மிட் நைட்டில் இந்த ரோட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தேன். செம ஹாப்பியாக இருந்துச்சுங்க, செம சந்தோஷம் எனக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம இங்கேருந்து எங்கே போகிறோம் அப்படின்னாச்சுன்னா கோலாலம்பூர் டூர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கோலாலம்பூர் சிட்டியை வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இன்னைக்கு கோலாலம்பூர் ஹாஃப் டே சிட்டி டூர் போயிட்டு ஷாப்பிங் பண்ணலாம். பட் இன்னைக்கு வந்து ரம்ஜான் அப்படிங்கிறதுனால நிறைய கடை பூட்டி இருக்கு, அதெல்லாமே பார்க்கலாம். செம்ம ஜாலியா இருக்குங்க. இன்னைக்கு என்னோட அவுட்ஃபிட்டும் பாருங்க, வேற லெவலில் இருக்கா. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து சின்ன பசங்க மேட்ரை பண்ணியிருக்கேன், வேற இடத்துல. ரைட், ஓகே, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட என்னுடைய காஸ்ட்யூம் டிசைனர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோகன் அண்ணனுடைய பையன் ரித்விக் வீஸ். ஸோ அவர் தான் நமக்கு, ரித்விக் தான் வந்து காஸ்ட்யூம் டிசைனர் இருக்கா இருக்கு. ஸோ வேன் எடுத்துகிட்டு நம்ம சுற்ற போகிறோம். செம ஜாலியாக இருக்குது. இந்த ஜாலியான இந்த ரைடை நமக்கு கண்டக்ட் பண்ணி கொடுத்த ஜாலி ஹாலிடேஸுக்கு நன்றி. ஸோ மலேசியாவுக்கு நீங்களும் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜாலி ஹாலிடேஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வெறும் 15,000 ரூபாயில் 4 days 3 nights செம சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பரான 3-star ஹோட்டலு, நல்ல காரு, நல்ல ரோமிங், எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். இதான் நம்ம போகிற கார் பார்த்துக்கிடுங்க, கைசர் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. இப்போ இந்த காரில் தான் மேக்ஸிமம் நம்ம வந்து நம்ம கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹாய், ஹலோ, ஓலா, ஓலா, ஹலோ, ஓலா. என்னோட காசு லவ் யூ கேர் எஃப். போச்சுப்பா, இவங்ககிட்ட கேமரா டீட்டெயில் வண்டி வண்டி ரெவ் பண்ணி பார்க்குறீங்களா? இந்த வண்டியா? ஐயோ ஐயோ, பறந்துடும். ஓகே, சூப்பரான வெளிநாட்டுக்காரனா இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் பாருங்க, சூப்பரா இருக்கு. எங்க இடம் வந்திருக்கோம் அப்படின்னாச்சுன்னா மலேசியாவில் உள்ள கிங் பேலஸ் வந்திருக்கோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கிங்கு வர்றாரா, திடீர்னு கிங் வெளியே போகிறாரா. இப்போ இப்போ அதான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். ஓ, காட்டு காட்டு காட்டி கையாத்துனதுல மலேசியாவோட கிங் இப்போ தான் வெளியே போயிட்டு இருக்காங்க. இங்கே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸஸ் எல்லாமே. அப்பா, நம்ம வந்தது கரெக்டு டைமுங்க. வந்தோம் 1 second, 10 secondக்குள்ளே இங்கே ஓடியாந்தோம். கிங்கு கையாட்டிட்டு போனார். வேற லெவலு. பார்த்தாச்சு பார்த்தாச்சு. அதாவது முழுசாலாம் பார்க்கல, சும்மா ஓகே கிங் இங்கே இருக்காரு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டோம். போகிறாரு பாருங்களேன், அவ்வளோ ராஜ மரியாதையோட அவ்வளோ வண்டிகள். ஆனால்
கிங்குக்கே வந்து இங்க ஒரு நாலு வண்டி தாங்க போகுது, நம்ம ஊர் சிஎம்க்கு 50 வண்டி போகுது. என்னத்த சொல்ல, வேற ஒண்ணும் இல்ல, பவர்ஃபுல்லா இருக்கனால உங்களுக்கு கொஞ்சம் இப்பதான் ரியலா கிங் வரார் நினைக்கிறேன். இந்த போற இப்பதான் போற ஓகே கைஸ், சூப்பரான ஒரு இடம். இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக டூரிஸ்ட் போகிறது தான். நான் வந்து கொஞ்சம் டூரிஸ்ட் இந்த மலேசியாவில் வந்து டூரிஸ்ட் போகிற இடம் மட்டும் தான் இப்போதைக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ சூன் நம்ம வந்து வேறு மாதிரி போக போகிறோம், வெயிட் பண்ணிகிட்ருங்க. அதுக்குள்ளே நீங்கள் என்னடா அறி, நான் எங்களுக்கு தெரியாதா இந்த இடம்லாம் நாங்கள் போனது இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லி வருத்தப்பட வேண்டாம் வாலிபர்களே. கூடிய விரைவில் நம்ம வந்து ரோட்டில் இறங்க போகிறோம். ஆமாம், இன்னும் ஒரு 2 days தான் இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸ்லாம் ஓடிட்டுருக்கு. பைக்கெலாம் நான் வந்து வாங்க வேண்டியிருக்கு. வாங்கினா புதுசாக இல்லைங்க, ரெண்ட் எடுக்கு இல்லைனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம பேசி வச்சுருக்கோம். ஸோ அதில் எது நல்லா இருக்கு என்னங்கிறதுலாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையுமே ஃபைனல் பண்ணுவோம். வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா. கிங் பேலஸ் உடைய இதுக்கு முன்னாடி வந்தாச்சு, சூப்பராக இருக்குல்ல. இங்கே வந்து ஒரு குதிரை மேலே ஒருத்தர் இருக்கார் பாருங்க, அடிபொலியாக இருக்கு. நம்ம போய் போட்டோ கெடுத்தோம்னா போய் அந்த அளவு. ஸோ இந்த ராஜா வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷலாங்க நமக்கு, நமக்கு அதாவது தமிழர்களுக்கு. நம்ம தமிழ் பீப்புள்ஸ் யாருக்காவது ஏதாவது எங்கேயாவது பிரச்சனை, மலேசியாலும் சரி வேறு எந்த நாட்டிலே உலகத்தில் எங்கேனாலும் சரி, ஸோ ரொம்ப அதிகமாக அவர் பாசமாக இருப்பாராம். அதுக்கு காரணம் ஒன்று சொல்கிறாங்க, இவங்க வந்து ராஜா வந்து இடையில கொஞ்சம் கஷ்டப்பட்டாரா, அவங்க நாடும் கஷ்டப்பட்டுச்சான், அப்போது வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்களாம் தமிழர்கள். அதனால் இவங்க தமிழர்களுக்கு எங்கேயாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னாச்சுன்னா அவர் கொஞ்சம் அறிக்கையெல்லாம் விடுவார், ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து கேஎல் சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சிட்டி டூர்லேயே வந்துடுது. ஸோ இதெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம நினச்சோம் சும்மா சொல்லும்போது நாலு தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஜாலி ஹாலிடேஸ் எல்லா இடத்துக்கும் கூட்டு போகிறாங்க. வேறு லெவலு. போகிற வழியில் கூட அவங்க சில இடத்துல ஏதாவது முக்கியமான விஷயம் இருந்துச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுத்து அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுவும் நமக்கு ஹாப்பி. தமிழ் சாப்பாடு இருக்குது, சரணபவன் இருக்குது, சங்கீத் இருக்குது. நம்ம உள்ளூர் கடை பாருங்க, அஞ்சப்பர் செட்டிநாடு ரெஸ்டாரன்ட். என்னை கட்டி எழுத்தாய் எழுத்தால் போதாதென, சின்ன சிரிப்பில் ஒரு கள்ளச் சிரிப்பில் என்னை தள்ளிவிட்டு தள்ளிவிட்டு மூடி மறைத்தாய். பேச என்ன சில நாள் அருகில் வருவேன், பின்பு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இடம் கவர்மெண்ட்டுடைய சோல்ஜர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க செகண்ட் வேர்ல்டு வாரில் டெத் ஆகின அவங்களுக்கு ஒரு செமட்ரி போட்டிருக்காங்க. யூனியன் அதாவது நேஷ்னல் மினோமெண்ட்ரம் போட்டு கூட ஏதோ சொன்னாங்க, ஒன்றும் தெரில. மோகன் இதை தெளிவாக சொன்னாப்புல, ஏன்னா எனக்கு சொல்ல வரல. மோகன் இது எந்த இடம் தெரியுமா, அந்த பாட்டில் வரலங்க பிரபுதேவாவும் லைலாவும் ஒரு படம் எடுத்தாங்களே, லைலாவும் ஒரு பாட்டு நல்ல ஃபிக்ஸ், லைலா லைலா ஒரு பாட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அந்த டைம்ல.
மீயா மீயா அதேதான் வர்றது தானே? அதேதான் பாருங்க. நான் என் பாப்பா பிறக்கும் போது அந்த படத்தை அந்த பாட்டை 1000 2000 போதா? நீங்க பிறக்கும் போது அந்த பாட்டு வந்தது இல்ல? என் பாப்பா பிறக்கும் போது பாப்பா பிறக்கும் கண்ணாலே மீயா மீயா வெய்யாலே உய்யா உய்யா அந்த இடம் தாங்க. இது வந்து நம்ம பிரபுதேவம் லைலாவும் நடிச்ச அது என்ன படம் பேர் தெரியல. படம் பேர் தந்தாச்சுன்னா டிஎம்எஃப் யாரா கம் சாரி கேர் எஃப் யாரா கமெண்ட் பண்ணுங்க. ஒரு வண்ண கவிதை காதல் தானா? ஒரு வார்த்தை இல்லையே இதில் இல்லையே இதை உள்ளிலும் படித்திட முடிகிறது. இங்க பாருங்க ஒரு உலகத்தையே காட்டுற பாருங்க. வாவ் செமையாச்சுங்க. பேக்ரவுண்ட்ல அவ்வளோ பெரிய பில்டிங்ஸு, நல்ல தண்ணி வாட்டர் ஃப்ளோ, எல்லாமே சுத்தமாக பழுத்துடாத அளவுக்கு அருமையாக வச்சுருக்காங்க. அழகாக இருக்குங்க. ஆக்சுவலி நான் சொல்கிறேன், முதல்ல சொன்ன மாதிரி தான் ரம்ஜான் டைம்னு ஒன்று அவங்க ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸை நிறைய பேர் போட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. டூரிஸ்ட்டு இடமாக இருக்கிற இடத்துக்கெலாம் ட்ரெடிஷ்னலான அந்த அவங்களுடைய ட்ரெஸ்ஸை போட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த குட்டி பாய் பாருங்க, எவ்வளோ க்யூட்டாக இருக்கான். ஆ எல்லாருமே க்யூட்டாக இருக்காங்க. எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, இங்க இருந்து பாக்குறதுக்கு ஸ்கை ஸ்கிராப்பர் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. அப்பா ட்வின் டவர்ஸ் கழிவிட்டுருக்கீங்க, ட்ரிபிள் டவர்ஸ் எல்லாம் கழிவிட்டுருக்கீங்களா? எவ்வளவு இருக்கு பாருங்க. ஐயோ நம்ம 40 மாடி 30 மாடியில இருக்கே பயமா இருக்கு. இதெல்லாம் 100 மாடி 50 மாடி 80 மாடின்னு இருக்கும் பாருங்க. இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க, இதுதான் வேர்ல்டு டாலஸ்ட் செகண்ட் பில்டிங்னு சொல்கிறாங்க. உண்மையாக போய் தெரில, செம்மையாக இருக்குங்க. வியூவும் அல்டிமேட்டு, ஏரியாவும் அல்டிமேட்டு. இப்போ ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம், ஹேண்ட்மேட் திங்ஸ் உள்ள ஒரு கடை இடத்துக்கு கூட்டு வந்திருக்காங்க. போகிற வழியில் நான் சொன்னேன்ல, போகிற வழியில் ஒரு 5-10 நிமிஷம் ஒவ்வொரு இடமா கட்டிட்டு போகிறாங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு பேக்கேஜில் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்கிறது இல்லாமல் ஒரு சில போகிற வழியில் இருக்கிறதும் காட்டுறாங்க. சூப்பராக இருக்குது. இப்போ எனக்கு வந்து நம்பர் கொடுத்துட்டாங்க, இதில் வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் வெல்கம் எஸ் என்ட்ரன்ஸ் டிக்கெட் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. ஸோ இது வந்து ஹேண்ட்மேட் திங்ஸ் எல்லாமே இதில் இருக்குங்க. ஐயோ ஹேண்ட்மேட் திங்ஸ்னால் இது வால் இருக்கு, ஆரம் 2488. இது வந்து அந்த காலத்து அரசர்கள் கொஞ்சம் இந்த வால், அப்புறம் அவங்களுடைய இது என்னது செவனியர் திங்ஸு இதெல்லாம் இருக்கு. கம்மி 2500 டிக்கெட் கொடுக்கும், 50-60000 தானே? அதே கத்தியால என் பொட்டாட்டி என்னை குத்திடுவா. ஆமா ஆமாவா ஆமாலா. அவர் ஒரு காமெடி பண்ணார்ப்பா, செம்மையா இருந்துச்சு. அவர் வந்து எடுத்துனாருன்னா எல்லா நாங்கள் வந்து உங்களே மாதிரி தான் தமிழ் பேசுவோம், எங்களுக்கு மலேசியக்காரங்க வந்து வித்தியாசமாக பேசுவாங்கன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, அப்படிலாம் கிடையாது. நாங்கள் நீங்கள் என்ன பேசுறோம் அப்போ தான் நாங்கள் பேசுவோம். என்ன கடைசியில் நிறைய எல்லா பேருக்கு முன்னாடி எல்லா வார்த்தைக்கு முன்னாடி லாஸ் எடுத்துக்கிடுவோம், ஏன்னா நாங்கள் நிறைய செகில படம் பார்ப்போம். ஆனால் இங்கே உள்ளவங்களுடைய ஹஸ்பண்டோடைய ஒய்ஃப்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்கங்க, ஹஸ்பண்ட்லாம் கொடுத்து வச்சவங்க. ஏன்னா அவங்களுக்கு சாரி வாங்கி பிளவுஸ் வாங்கி பாவாடை வாங்கின்னு இந்த பிரச்சனை கஷ்டமே கிடையாது. ஒரே ஒரு சட்டையும் ஒரே ஒரு பேண்ட்டும் வாங்கி கொடுத்தா போதும், அதுவும் கரெக்ட் சட்டை தான் போடுறாங்க. செலவு மிச்சம், செலவு மிச்சம், ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது டைம் வேஸ்ட். மலேசியனுடைய ஒய்ஃப் வந்து செலவு மிச்சம் செலவு மிச்சம் பண்ணுறாங்க. மலேசிய கணவன்மார்கள்லாம் கொடுத்து வச்சவங்க. ஃபைனலி இந்த வந்தோம்ல செவனியர் திங்ஸு, இங்கே ஏதாவது வாங்கணும்ல, சும்மா இந்த ஸ்டிக்கர் மட்டும் வாங்கிட்டு போய் என்னத்துக்கு? அதனால் இங்கே ஒரு கீச்சன் மாதிரி இல்லை. நான் வந்து எங்கே போனாலும் ஒரு மெமரிஸ்க்கு ஒன்று வாங்குவேன். அந்த ஊரை பற்றினது கோவா, கேரளாவுக்கு போனால் மூணாறு அது இதுன்னு எல்லாம் வாங்குவேன். அதில் இருந்து மலேசியாவுக்கு வந்ததுக்கு ஒரு இது எடுத்துருக்கிறேன், அதை அவங்க பில் போட்டுருக்கேன், கவர் பண்ணிட்டாங்க. ஐ லவ் கோவா. ஆமாம் இது இந்த இது வாங்கியிருக்கேங்க. சிங்கப்பூரோட எல்லா பில்டிங்ஸ் எல்லாத்தையும் போட்டிருக்கு, சூப்பராக இருக்குது. அது சிங்கப்பூர் கொடின்னு 5 ரூபாய்க்கு வாங்கிக்கணும். 5 ரூபாய்க்குலாம் கிடையாது, 5 ரூபா 5 ரூபாய்க்கு. ஆ அப்போ அது சேர்த்து போட்டுருங்க. அப்போ இன்னொரு கொடி வரவங்க, மலேசிய கொடி வரவங்க எனக்கு உங்களுக்கு ஒன்று வேணுமா? சரி மோகன் ஒன்று, எனக்கு ஒன்று வந்துடும். ஃபயர் எங்கே?
டோட்டல் பெயின் டோட்டல் சென்ட்ரிங்கடா டோட்டல் சென்ட்ரிங்க அவங்க டக்குன்னு கவர் போட்டுறாங்க அதனால தான் உங்க டார்கெட் மாதிரி காட்டு how much this are 50 cent no this is the coin coin the cent நம்மரு பைசா பைசா இருக்குல்ல அந்த மாதிரி அம்மூர் பைசா மாதிரி கலர் கலரா நோட் வருதா 40 சென்ட் திருப்பி தந்துட்டாங்க 10 சென்ட் 50 சென்ட் கொடுத்தேன் ரிங்கிட் அது பேரு 50 ரிங்கிட் கொடுத்தேன் இப்போ 10 ரிங்கிட் போக மிச்சம் தந்துட்டேன் இங்க மட்டும்தான் இந்த கடை ஃபுல்லாவே நிறைய திங்ஸ் இருக்கு நிறைய பாக்குறதுக்கு அழகழகா இருக்கு அதனால வந்து ஹேண்டிகேப் ஹேண்டிகிராப் ஹேண்டிகிராப் என்ன ஹேண்டிகிராப் இருக்கு ஹேண்டி டாட்டைஸ் இருக்கு ஹேண்டி தவளை இருக்கு செட்டி பண்ணலாம் இருக்கு அழகா வாங்கிட்டோம் நாங்க வந்து இன்னையில இருந்து மலேசியன் பீப்பிளா மாறிப்போம் நாங்க ரெண்டு நாள் ஆயிட்டு அதனால மலேசியாவில எங்கள் நாடு மலேசியா ஆமா எங்கள் இனிமேல் நூடுல்ஸ் நூடுல்ஸ் எங்கள் பிரதமர் சங் பங் சங் பங் அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்க ஓட்டு என்னோட பிரிக்க போய் ஊர்ல வந்து இந்த எலெக்ஷனுக்கு ஓட்டு இல்லை அதை பார்த்துக்கோங்க அது வேண்டாங்க நான் மலேசியா மலேசியா சூப்பரா இருக்கு மலேசியாவுக்கு வரப்போற ஓட்டு வேணாங்கிறது நீங்க டிக்ளேர் பண்ணுங்க அப்படியா ஆமா ஒரு ஓட்டுக்கு 2000 காசு கொடுப்பாங்க அதையும் கெடுத்துறாங்க ஒரு கட்சி 2000 கொடுக்கும் இன்னொரு கட்சி 2000 கொடுக்கும் 4000 ரூபாய் கிடைக்கும் இதெல்லாம் போட மாட்டீங்க நீங்க போடுவேன் போடுவீங்களா நான் போடுவேன் பாப்போம்